நிறைய பேர் வந்துட்டீங்க. இப்ப இந்த செஷன்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ் நான் உங்களோட கதை பேர் இப்ப நான் படிப்பிச்ச விஷயங்களை கொஸ்டின் பண்ணுவேன், நீங்க ஆன்சர் பண்ணலாம், அதே நேரம் டவுட்ஸும் கிளியர் பண்ணலாம். அப்ப நான் எடுத்துக்கொண்டப்பட்ட விஷயத்துல நியாயமான விஷயங்கள் முடிச்சாச்சு, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்த்துட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அப்ப நான் தொடை குறியீடுகள் என்ற விடயத்துல கடைசியா உங்களுக்கு நான்கு விடயங்கள் சொன்னேன். ஒன்று மூலகம் மூலகம் அன்று, தொடைப்பிரிவு தொடைப்பிரிவு அன்று, சமதொடை சமதொடை அன்று, சமவலுத்தொடை சமவலுத்தொடை அன்று. அதுல நான் ஒரு டாபிக்க விரிவா பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு தொடைப்பிரிவை நாங்க தனியே பார்ப்போம். அப்ப தொடைப்பிரிவுண்டா என்ன? What is the subset? அப்ப ஒரு தரப்பட்ட தொடைக்கு எழுதப்படக்கூடிய உபதொடைகள் அதான் நாங்க சொல்லுவோம் தொடைப்பிரிவு. ஒரு தொடைக்கு எழுதப்படக்கூடிய உபதொடைக்கு பேர் தான் தொடைப்பிரிவு, சப்செட். உதாரணமா, பே என்ற ஒரு தொடை ஒன்று என்ற மூலத்தை உள்ளடக்கி இருக்கு என்று சொன்னால் இதற்கு என்னென்ன தொடைப்பிரிவு எழுதலாம்ன்றத கவனிங்க. எந்த ஒரு தொடைக்கும் தொடைப்பிரிவாக வெறும் தொடை அல்லது சூனிய தொடையை சொல்லலாம். அடுத்தது தரப்பட்ட தொடையை சொல்லலாம் ஒன்று. அப்ப இதை தவிர இதற்கு தொடைப்பிரிவு எழுதியலாம். அப்ப தரப்பட்ட தொடை ஏ என்பது ஒன்று என்ற மூலத்தை உள்ளடக்கிய தொடை. இந்த ஒன்று என்ற மூலத்தை உள்ளடக்கிய தொடைக்கு எழுதப்படக்கூடிய உபதொடைகள் ஒன்று சூனிய தொடை, அடுத்த தரப்பட்ட மூலத்தை கொண்ட தொடை. எனவே தொடைப்பிரிவு எண்ணிக்கை இங்க ரெண்டு எழுதிங்க பாக்குறீங்க. அடுத்த இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒன்று கமா ரெண்டு, இரண்டு மூலங்கள் இருக்கு பிள்ளை. அப்ப இதுக்கு ஒரு சூனிய தொடை எழுதுவோம், அடுத்தது இதுல உள்ள மூலங்களை தனியே தனி எழுதுவோம் ஒன்று, அடுத்தது இரண்டு, அடுத்தது தரப்பட்ட தொடை ஒன்று இரண்டு. அப்ப இங்க மொத்தமாக நான்கு தொடைப்பிரிவு எழுதப்படக்கூடிய இருக்கு. அப்ப ஒன்று ரெண்டு எழுதி திருப்பி ரெண்டு ஒன்று எழுதக்கூடாது. இப்ப எழுதுனா அது சமதொடை, நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப ரெண்டும் ஒரே தொடைகள் தான். அப்ப வித்தியாசமாக எழுதப்படக்கூடிய உபதொடைகள் இங்க நான்கு இருக்கு. இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா இன்னும் கிளியர் ஆயிடும். மூன்று மூலத்தை எடுத்துக்கொள்வோம். அப்ப இதற்கு எத்தனை தொடைப்பிரிவு எழுதலாம்னு பாருங்க. ஒன்று வெறுந்தொடை, அடுத்தது ஒன்று என்ற ஒரு தனிய, அடுத்த ரெண்டு தனிய, அடுத்தது மூன்று தனிய, அடுத்தது ஒன்று கமா இரண்டு தனிய, அடுத்தது ஒன்று கமா மூன்று தனிய, அடுத்தது இரண்டு கமா மூன்று தனிய, அடுத்தது ஒன்று இரண்டு மூன்று. அப்ப எத்தனை வந்திருக்கு பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு. அப்ப எட்டு தொலைபிரிவு நான் எழுதிக்கணும். அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வரப்போறோம். அப்ப முதல்ல திருப்பி சொல்றேன், இது வெறுந்தொடை, இதுல உள்ள ஒரு மூலகம் ஒன்று ரெண்டு மூன்று, அப்புறம் ஒன்றோட இரண்டு சேர்க்கப்பட்டிருக்கு, ஒன்றோட மூன்று சேர்க்கப்பட்டிருக்கு, இரண்டோட மூன்று சேர்க்கப்பட்டிருக்கு. இதை திருப்பி டேர்ன் பண்ணக்கூடாது. மூன்று இரண்டு மூன்று ஒன்று அதெல்லாம் எழுதுகிறார், ஏன்னா அது வந்து சமதொடை ஆயிடும். அப்ப ஒரு தொடைக்கு எழுதப்படக்கூடிய வேறுபட்ட உபதொடைகளுக்கு பேர் தான் தொடைப்பிரிவு. அப்ப நாங்கள் இங்க ஒரு தொடர்பை பாருங்க பிள்ளைகள். நம்பர் ஆஃப் ஏ, ஏ என்ற தொடையில் உள்ள மூல என்ற எண்ணிக்கை உண்டு, அதற்கு எழுதப்படக்கூடிய தொடைப்பிரிவு எண்ணிக்கை ரெண்டு. பி என்ற தொடைக்குரிய தொடைப்பிரிவு எண்ணிக்கை தொடை மூலங்கள் எண்ணிக்கை இரண்டு, அதற்கு எழுதப்படக்கூடிய தொடைப்பிரிவுகள் நான்கு. சி என்ற தொடையில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை மூன்று. முதல் இதுக்கு ஒரு பெயர் கொடுத்திருந்தாங்க, முதலிமை. இப்ப அந்த வேர்டு எடுத்துட்டாங்க. முதலிமை என்ற சொல் பயன்படுத்தப்படுறது இல்லை, இப்படித்தான் காட்டப்படுது. சி என்ற தொடையில் உள்ள மூலகங்கள் எண்ணிக்கை நாங்கள் என்சி, நம்பர் ஆஃப் சி என்று சொல்லுவோம், அது மூன்று. அப்ப நாங்கள் இந்த இடத்துல கவனிங்கள், எண்ணிக்கைக்கும் தொடைப்பிரிவு எண்ணிக்கைக்கும் உள்ள தொடர்பு என்று பார்ப்போம். அப்ப நான் ஒரு ஃபார்முலான எடுத்துக்கொள்ளலாம். இல்ல தொடைப்பிரிவுகளின் எண்ணிக்கை, தொடைப்பிரிவுகளின் எண்ணிக்கை சம இரண்டின் எண்ணாம் அடுக்கு, இரண்டின் எண்ணாம் அடுக்கு என்ற தொடர்பை நாங்கள் எடுக்கலாம். இப்ப பாருங்கள், முதலாவது தொடையில ஏ என்ற தொடையில் உள்ள மூல எண்ணிக்கை உண்டு என்றால் இதுல பிரதிட்டு பாருங்க, ரெண்டின் ஒராம் அடுக்கு ரெண்டு. அப்ப ஆன்சர் சரிதானே, ரெண்டு. பி என்ற தொடையில் உள்ள மூலங்கள் எண்ணிக்கை ரெண்டு. அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறோம், இரண்டின் எண்ணுக்கு பதிலாக ரெண்டு போட போறீங்க. அப்ப ரெண்டின் இரண்டாம் அடுக்குன்றது என்ன, இரண்டு தடவைகள் இரண்டு. அப்ப இரண்டு நான்கு. மூன்றாவது, சி என்ற தொடையில் உள்ள மூலங்கள் எண்ணிக்கை மூன்று. அப்ப இரண்டின் மூன்றாம் அடுக்கு ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு எட்டு. இதை நல்லா விளையங்கொள்ளும்.
the famous persons அல்லது social stars அப்ப அதெல்லாம் வந்துனால வரையறுக்க முடியாது ரைட் அப்ப தொடையில இடம் பெற கூடியது இடம் பெற முடியாது நாங்கள் கணித பகுதிக்குள்ள நின்று கொண்டோம்ன்றால் எங்களுக்கு லேசா இருக்கும் என்ன ரைட் பல்கோணிகள் polygons சொல்லலாம் முக்கோணி நாற்கோணி ஐங்கோணி அறுகோணின்னு சொல்லலாம் ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறுமங்கள் we can say அப்ப தொடையில அது குறிப்பிட்டு சொல்லலாம் வர்க்கமூலம் 2 பொன்னிங்கள் வர்க்கமூலம் 3 மெய் எண்கள் படிச்சிருப்பீங்க கிரேட் 11 ஆக சர்டுகள் தொடையில சொல்லலாம் அதே நேரம் அடுத்த விடயமா பார்த்தா நாங்கள் தொடையின் பிரதான வகைகள் முடிவுள்ள தொடை முடிவற்ற தொடை சூனிய தொடை முடிவுள்ள தொடை என்றால் மூலங்கள் தொடங்கி முடியோடு 10 வரையான முதன்மை முடிவற்ற தொடை முக்கோணியங்கள் கண்டினியூவா போய் கொண்டு சூனிய தொடை மூன்று பக்கங்களாலான நாற்கோணிகள் அப்படி இருக்கா மூன்று பக்கங்களால் ஆனாலே அது முக்கோணி தான் பறக்கும் மனிதர்கள் சொல்லல ஏனா இந்தியாவில் உள்ள ரேடியோ சொல்லலாம் சொல்லலாம் அங்க ஆல் இந்தியா ரேடியோ தான் இருக்கும் ஏனா அப்ப அது அப்படி மூலங்கள் அங்க குறிப்பிட முடியாது அப்படி இருந்தால் அங்க வெறும் தொடை அல்லது சூனிய தொடை என்று சொல்லு சரி அடுத்த நாள் பார்த்தோம் தொடை குறிப்பிடுகள் அல்லது தொடை காட்டப்படும் விதங்கள் பார்த்தோம் அதுக்கு முதல் ஒரு கூற்று வடிவம் ஸ்டேட்மென்ட் மெதட் லிஸ்டிங் மெதட் மூலங்களை பட்டியல்படுத்துறது அடுத்து வென் டயகிராம் வென் வரைபடம் அடுத்து ஜெனரேட்டிங் மெதட் பிரபாக்கி முறை ரைட் அந்த பிரபாக்கி முறை தான் கொஞ்சம் நல்லா விளங்கணும் உங்களுக்கு பயிற்சியில அல்லது நான் பயிற்சி உங்களுக்கு தர போற டியூட்டோரியல்ல நான் உங்களுக்கு போடுவேன் அதை செய்து பாருங்க அப்படின்னு இருக்க நாங்க பார்ப்போம் அதுக்கு சில உதாரணங்கள் தனியா பார்ப்போம் அடுத்ததா நாங்க கடைசியா பார்த்தோம் தொடை குறியீடுகள் மூலகம் தொடைப்பிரிவு சமதொடை சமவெளித்தொடை இதுல நாங்கள் தொடைப்பிரிவு தனியா எடுத்து பார்த்தோம் அப்ப இன்றைய நான் சாப்டர் வந்து இவ்வளவு என்ன நிறைய பார்த்தாலும் விளங்காது அப்ப இதை நல்லா கிளியர் ஆகிற பிறகு இதற்கான ஒரு வேர்க் ஒன்று உங்களுக்கு தருவேன் அந்த வேர்க்கை நீங்க செய்யக்குள்ள விளங்கும் இன்றைக்கு நீங்க படிச்சதை நீங்க இவ்வளவு நீங்க பெற்றிருப்பீங்க அடுத்தது நாங்கள் தொடைந்த சிறப்பு வகைகள் அடுத்த கிளாஸ் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அகில தொடை நிரப்பி தொடை இடைவெட்டு தொடை ஒன்றின் தொடை அதனை தொடர்ந்து வென் டயக்ராம்ல நாங்கள் அந்த வென் அதாவது தொடை பிரதேசங்களை நிலற்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதுக்காக நாங்கள் கணக்கு செய்யறதுக்கு உள்ளுக்குள்ள போறோம்